திரைக்கு பின்னால் ஒரு கதை சொன்னேன். அந்த கதை என்ன, சங்கீதான்னு அந்த கதைக்கு பேர். ஒரு பொண்ணை வச்சு கதை, உண்மையாக நடந்த கதை. உங்கள் தங்கச்சி ஒரு முஸ்லீம் பையனை லவ் பண்ணுறான்னு அண்ணனுக்கு தெரிஞ்சு போச்சு. யாழ்ப்பாணத்தில் போயிருக்கான் தமிழன், பட்டு பட்டு பட்டுன்னு கலாக்காந்த தங்கியிருக்காள் அரைஞ்சா கையோடு எடுத்துகிட்டு போனான். இரவோட இரவாக அவளை அழைச்சிக்கிட்டு போயிட்டான். எங்கே, ஸ்ரீலங்காவை அழைச்சிட்டு போயிட்டான். வீட்டை போட்டினான் நேராக, எப்படியோ அங்கங்கே திக்சாக் பண்ணி சிலோன் போய் இறங்கினான். யாழ்ப்பாணத்தில் எங்கே இருக்கான்னு தெரியும், ஒவ்வொரு தெருவாக அலைகிறா. யார் அவன், இப்போ ஃபீல் பண்ணி பாடுறான் சங்கீதம். நாதா சொல்லும் போது ட்ரிம்மு போது டம் 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 டம்னு போது அவள் அமைதியாக உட்காந்துருக்கா. அப்படியே பார்த்தான் 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 அப்படியே வந்துட்டான். மெட்ராஸ் வந்து வாப்பா போட்டாக்கிட்டு இருந்தான். ஓகே அப்பா, அந்த பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுக்கணும்னு சொன்னேன், நான் படாத பாடுபட்டு எப்படியே கண்டுபிடிச்சிட்டேன் வாப்பா. ஆனால் அவள் வந்து இன்னொருத்தன் மனைவி ஆயிட்டான், நான் நினைக்கலாமா, தவறு இல்லையா அப்படின்னு குமிரி குமிரி அழுகிறான். அதனால் நான் திரும்பி வந்துட்டேன் வாப்பா. எடுத்தான் வாப்பாவுடைய ஃபோட்டோ வச்சுருந்தால, அது ஒரு பையில் போட்டான். வச்சுட்டு வீட்டில் ஒன்றும் இல்லை, ரெண்டு பாய் விற்கிற குடும்பம் தானே, எடுத்து போட்டுக்கிட்டு தாடி மீசுமா இருந்தால வீட்டை விட்டு வெளியேறியான். போயிட்டே இருக்கான், ஃபேட் அவுட், படம் முடிஞ்சு போச்சு. அப்படி ஒரு அற்புதமான கதை நின்று போச்சு. இது என்னுடைய துரதிருஷ்டம். அதை விட என்னுடைய உயிர் தம்பி ஆர்வி உதயகுமாருக்கு ரெண்டு வாய்ப்பு கொடுத்தேன். ஒன்று வந்து பாரதிராஜா, இப்போ ரெண்டாவது ஐடியல் திரும்புவோம். ரெண்டு பேரும் எனக்காகத்தையும் படம் எடுத்தாங்க. நின்று போச்சு, நான் என்ன பண்ணுறது. அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு வந்து நின்று போச்சு. இப்போ மறுபடியும் உனக்கு ஏதோ தொழில் பண்ணிக்கிட்டே இருக்கணும்ல. என்ன செய்யும்போது அந்த முத முத சொன்னேன் பாரு, பாரதிராஜாட்ட ஒரு கதை, தேன் சிந்தும் பூஞ்சோலைன்னு ஒரு கதை, அது நினப்பு வந்தது. அது அவர்கிட்ட நின்று போச்சுல, அது ஏன் நம்ம நல்ல கதையை நிறுத்தணும், அதை எடுத்துல எடுக்கலாமே அப்படின்னு ஒரு ஐடியா வந்துச்சு. முத முத போய் என்ன பண்ணேன், நெப்போலியனை சந்தித்தேன். சந்தித்து நெப்போலியன்ட்ட, அவன் வாங்க வாங்க வாங்கண்ணே. நெப்போலியனுக்கும் எனக்கு என்ன உறவுன்னா, புதுநெல் புதுநாத்துன்னு ஒரு படம் எடுத்தாங்களே அதில் தான் ஒரு அறிமுகம். நான் தான் சொன்னேன்ல, பாரதிராஜா எந்த படம் எடுத்தாலும் என்னை கலந்துக்கிடுவார், எனக்கு படம் போட்டு காட்டுவார், கதையை சொல்லுவார், படத்தையும் போட்டு காட்டுவார். இப்போ அந்த படத்தில் கிளைமேக்ஸே நிறுத்தி வச்சுருக்கா, எது புதுநெல் புதுநாத்து நெப்போலியன் புதுமுகம். நான் சொன்னேன் அது வில்லன் கதை தான், கடைசியில் வில்லனுக்கு என்ன முடிவோ அதுதான் செய்யணும்னு. அதான் வேணாம், புதுமையாக செய்யணும் புதுமையாக செய்யணும்னார். யார், பாரதிராஜா. புதுமையாக அப்படி செய்யணும், நரிக்கிறவன் வேஷம் போட்டால் டால்டா டின்ன தொங்க போட்டாத்தான் நரிக்கிறவன்னு ஒத்துக்கிடுவான். அது மாதிரி உங்கள் கதையில் ஒரு வில்லன், அவனுக்கு கடைசியில் ஒரு பனிஷ்மெண்ட்டு அவன் சாகணும் அதுதான். அப்படின்னு நான் வம்பு பண்ணி வம்பு பண்ணி கடைசியில் நான் சொன்னது புதுமையாக அவர் பாணியில் எடுத்தார். இதெல்லாம் வந்து நெப்போலியனுக்கு தெரியும், அதனால் நெப்போலியனை நான் தேடி போன உடனே வாங்கினேன் வாங்கினேன்னு சொல்லி, ஐயா தேஞ்செந்தும் பூஞ்சொல்லின்னு ஒரு படம் எடுக்க போகிறேன், அதில் நீங்கள் என்ன சொல்லுங்கண்ணே நான் கேட்குறேன், அப்புறம் உனக்கு பணமெல்லாம் பேசாதீங்கன்னேன்றார். நல்லவங்க, எனக்கு கேட்டவங்களாம் நல்லவங்க, அந்த நல்லவே இல்லை. அவர் ஒத்துக்கிட்டார். இப்போ அடுத்து அந்த கதைக்கு யார் வேணும்னா, விஜயகுமார் வேணும். இப்போ விஜயகுமார்கிட்ட போனேன். விஜயகுமார் இப்படி கேட்டிங்கன்னா, அந்த தம்பிக்கு 16 வயசு இருக்கும், 16-15 வயசு. வாட்செல்லாம் கட்டி அவங்க மாமாவோ யாரோ ஒருத்தர் கம்பெனி கம்பெனியாக அவர் கூப்பிட்டுக்கிட்டு அலையிறார். யாரை, நடிகர் விஜயகுமார். அப்போ நான் வெகுளிப்புண் படம் எடுத்து கொஞ்சம் பிரபல்யமாக, படம் எடுத்துல இப்போ கதை வசனம் எழுதி பிரபல்யாக இருக்கேன். அந்த படம் நல்லா ஓடிச்சு, ரெண்டு படம் ஓடிடுச்சு எனக்கு. ஐயா எங்கிட்ட கூப்பிட்டு வந்து காட்டுறாரு, யாரை, விஜயகுமார். பட்ட சட்டமாக 16 வயசு தான், மேசே முளைக்கல, சின்ன பையனை, ஆனால் உயரமாக இருந்தேன். அப்போ இருந்தே எனக்கு அதுக்கப்புறம் பல படங்களில் என் கதைகள் அவர் நடிச்சிட்டார் செஞ்சிட்டார், அதெல்லாம் வேறு சமாச்சாரம். சின்ன வயசுலேருந்தே அவர் நான் அவரை நான் பார்த்தேன், அவர் என்னை தேடி வந்தார். அதனால் எங்கள் ரெண்டு பேர்த்துக்குள்ள பெரிய குடும்ப உறவு மாதிரி ஆகிப்போச்சு. யாருக்கு, விஜயகுமாருக்கும் எனக்கும். நிறைய படம் எங்கள் கதையிலையும் நடிச்சிருக்காரு. அவர்கிட்ட போனேன், போனேன்னே வாங்க வாங்கினார். என்ன, நீங்கள் நடிக்கணும்னு எப்போ காலிச்சிட்டு கொடுக்கணுங்கிறாரு. உடனே வாங்கிட்டு அவர்கிட்ட காலிச்சிட்டு. இப்போ அடுத்து இன்னொரு மதர் கேரக்டர் வேணும், அது யாருனா நல்லா நடிக்கணும். அவர் ராதிகாட்ட போனேன். ஏன்னா ராதிகாவை வச்சு நான் ரெண்டு படத்தில் ராஜரிஷியில் ஒரு டான்ஸ் ஆடும்,
எதிர் விட்டு சென்னையில் அதான் கதாநாயகி. நான் எடுத்ததில் அதில் அதுக்கு நல்ல பேர், அருமையான பேர். நான் சொல்கிறதில் அது கேட்கும். அந்த பொண்ணு சில கோஆப்ரேஷன் நாங்கள் இப்படி இப்படி பண்ணணும்னு கேட்கும், நான் கொடுப்பேன். இப்படி நாங்கள் தகப்பன் பொண்ணு மாதிரி என்னுடைய கதை எதிர்விட்டு சென்னையில் நல்லா நெருங்கி பழகி அதனுடைய அன்புக்கு பாத்திரமானவனும் ஆயிட்டேன். என்னை பார்த்தோன்னே வாங்க கலைஞான் சார் அப்படிங்க. அதோட தெரி செல்லமாக பேசும் மணல் எத்தனை பேசு இப்படிமா சொன்னேன். சரிங்க நான் நடிக்கிறேன்னு கால் சிட்டு பிஸியாக இருக்கேன்னு இருந்துச்சு, எனக்கு தெரியாதுன்ட்டேன். சரி நான் அதுக்கு வரேன் சார், நடிக்க வரேன்ட்டுச்சு. எதுக்குன்னா நான் வந்து பணத்தை சம்பாதிக்கலை, நண்பர்களத்தை நிறையா சம்பாரித்தேன். நடிகர்களையும் டைரக்டர்களையும் இப்படி நண்பர்களத்தை நிறைய சம்பாரித்ததுனால நான் போய் கால் சீட்டு கேட்டோன்னே நெப்போலியன் ஓகே, விஜயகுமார் ஓகே, ராதிகா ஓகே, இன்னும் ரெண்டு இளம் ஜோடிகளை போகணும் அந்த சிந்து முடிஞ்ச வரைக்கும். அதுக்கு இந்த அஸ்வினி இன்னொரு பையன் போகிறதுக்கு ஒரு முயற்சி பண்ணிக்கிட்டு இப்போ நான் இறங்கிட்டேன். இப்போ ராமநாராயணன்கிட்ட போகிறேன். நான் நேயர்களே நல்லா கவனிங்க, ராமநாராயணன்கிட்ட நான் ஃபைனான்ஸ் கேட்டு போகலை, அவர் எனக்கு அழைப்பு விட்டார், நான் அங்கே போகிறேன். இந்த ராமநாராயணனுக்கும் என்ன எனக்கு நெருங்கின உறவுங்கிறத நான் உங்கள்கிட்ட சொல்லணும்ல. அவர் சிவப்பு மல்லின்னு ஒரு படத்தை டைரக்ட் பண்ணி அது தெலுங்கில் வந்து கொஞ்சம் வெளியில் விளம்பரம் பண்ணி விளம்பரமாகிற அளவுக்கு ராமநாராயணன் இருக்கார் ஆழ்வார்த்திருந்தார். நான் இளஞ்சோடிகள்னு ஒரு கதையை ஆரம்பித்தேன். படத்தை ஆரம்பிக்கும் போது கதை வசனம் எழுதிட்டு யாராவது இது நம்ம சொல்கிறத எடுக்கிற டைரக்டர் தான் எனக்கு வேணும். ஏன்னு கேட்டிங்கன்னா பெரிய டைரக்டர்கள்லாம் அவங்க சொல்கிறத தான் நாம் கேட்கணும். நம்மகிட்ட நம்ம அறிவெல்லாம் அவங்கக்கிட்ட எடுபடாது, போய் அபிப்பிராயம் சொல்கிறது ரொம்ப சிரமம். அதனால் பெரும்பாலும் பாருங்கள், நான் ஒன்று விகழி பெண்ணுக்கு தேவ தேவிக புருஷன், பைரவிக்கு பாஸ்கர் எம் பாஸ்கர், எல்லாம் புதுசு தான். அது மாதிரி கே எம் பாலகிருஷ்ணன் ஒருத்தர் நான் முத்து நம்ம குமரி முத்தோட அண்ணனை போட்டேன் ஆறு புஷ்பங்களுக்கு, அது புதுசு. இப்படி தான் நான் போடுவேன், அவங்களுக்கும் வாய்ப்பு கொடுத்த மாதிரி இருக்கும். நம்ம சொல்கிறதும் எடுப்பாங்கல்ல அப்படின்னு ஒரு இது நம்பிக்கை தான் வேறண்ணா. அது மாதிரி நான் நினச்சிக்கிட்டு போகிறேன். இளஞ்சோடிகள் கதையை ஆரம்பித்தோடனே ராமநாயணனை தேடி போகிறேன். அவருக்கு அந்த ஒரு படம் தான் ஓடி இருக்கு, அந்த சிவப்பு மல்லிங்கிறது தெலுங்குலேருந்து போனோன்னே ஒரு ஒய்ஃபு என்ட்ரன்ஸில் இருந்துச்சு. அம்மா நான் கலைஞான வந்திருக்கேன்னு சொல்லணும்னு. அந்த பொண்ணு எப்படி தெரிஞ்சு வச்சு வரல, சிரிச்சு முகத்தோட என்னங்க கலைஞானம் சார் வந்திருக்காருன்னொன்னே தட்டாப்படான்னு படுத்திருந்த ஒரு லிங்கி நேர்த்து வச்சு உரிச்சு வெட்டு போட்டு உருட்டிக்கிட்டு நேரம் வந்தார். வாங்க சார் அப்படின்னார், உட்காந்தார். உட்காருங்க சார், உட்காந்து என்ன சார் நான் நீங்கள் ஒரு படம் டைரக்ட் பண்ணோம் பண்ணுறேன் சார் அப்படின்னா. சரி சம்பளம் அதெல்லாம் நீங்கள் கொடுக்குறத நான் வாங்கிக்கிறேன், நீங்கள் படத்தை எப்போ ஆரம்பிக்கிறீங்க சொல்லுங்கண்ணா. இப்படி இத்தனாந்தேதி இத்தனாந்தேதி நான் பண்ணுறேன் சார் அப்படின்ட்டார். அப்புறம் அவர் சொல்கிறாரு, நான் இப்போ பிரபலியமாயிட்டேன், நேர்களையும் நல்லா கவனிங்க, தேடி போகிற நேரம் நான் பிரபல்யமாயிட்டேன், நான் அவர் வீட்டுக்கு போவேன் தேடின்னு அவர் கனவு கூட நினச்சிருக்க முடியாது. அது அவரே சொல்கிறார், சார் நீங்கள் வருவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை சார்னு சிரிக்கிறார். பரவாயில்லை, எனக்கு உங்கள் மேலே ஒரு நம்பிக்கை. இந்த சிவப்பு மொழி பார்த்தேன் நல்லாத்தையும் டைரக்ட் பண்ணிங்க, அது தெலுங்கு ரீமேக்கு எதாக இருந்தாலும் டைரக்ட் பண்ணியிருக்கீங்கல்ல, நீங்கள் எனக்கு பண்ணி கொடுங்கண்ணா. சரின்ட்டார். சரி இப்போ அவரை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன். இப்போ என்ன நடந்து போச்சு, நான் இளஞ்சோடிகளில் ரொம்ப முக்கியமானது, இதுவரை நான் யார்கிட்டையும் சொல்லலை. அவர் இளஞ்சோடிகளுக்கு ஒரு டான்ஸ் மாஸ்டர் ஒரு அம்மாவை போட்டேன், உமலான்னு பேர் அதுக்கு. ஃபஸ்ட்டு ஷெடியூலில் உமலாவுக்கும் அவருக்கும் லவ் ஆகி போச்சு. லவ்வானா பெரிய போலீஸ் வரையில் போயிடுச்சு. எனக்கு இது தெரியாது லவ்வெல்லாம், நான் வந்து ஃபைனான்ஸ் வாங்குறதும் படம் இருக்கிறதும் இதே இது இருப்பேன். இவர் ஃபஸ்ட்டு ஷெடியூலில் ரெண்டே நாள் வந்து அப்புறம் வரல. என்னையான ஒரு ஹஸ்டண்ட்கிட்ட கேட்டேன், இந்த லவ் விஷயத்தை சொல்லாதேன்னு சொல்லி வச்சுட்டார் ஹஸ்டண்ட்டு. அவருடைய ஹஸ்டண்ட் தானே அதில் இருக்காங்க, நம்ம சோழராஜன் பேர். சார் அவங்க வீட்டில் ஒரு பெரிய பிரச்சனை சார், அதனால் போயிருக்க. ஓ அது குடும்பத்தில் பிரச்சனை வரக்கூடாதையா, தப்பு, சரி நாமே எடுப்போம்னு அவருடைய ஹஸ்டண்டை சோழராஜனை வச்சுக்கிட்டு நான் படத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டு நானே டைரக்ஷன் பண்ணி பண்ணி படம் போய்கிட்டே இருக்குது. இன்பிட்டுன்னு பாதி படத்துக்கு மேலே ஒரு நாள் வந்தார். என்ன சார் அப்படின்னாரு, லவ் சீன் எடுத்துக்கிட்டுங்க. குடும்பத்தில் ஒரு பிரச்சனை சார், நீங்கள் தான் லவ் சீனாக நல்லா எடுப்பீங்களே சார். அவர் சொல்கிறார், லவ் சீனாக நல்லா எடுப்பீங்கன்னு என் தமாஸ் பண்ணார். நானும் செஞ்சுக்கிட்டேன், லவ் சீன் தான் எனக்கு எடுத்துக்கிட்டீங்க, நீங்களும் எடுங்க சார், நான் நாளை வந்துடுறேன்னு போன வந்தேன். படம் முடிஞ்சுதான் வந்தார், உண்மை இது.